தருமபுரி காலபைரவர் ஆலயத்தில் காலபைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் அமைந்துள்ளது 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயம். காசிக்கு அடுத்ததாக காலபைரவருக்கு தனி ஆலயம் அதியமான் கோட்டையில்தான் அமைந்துள்ளது. இன்று காலபைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு அதிகாலையில் பால், தயிர், சந்தனம், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் காலபைரவருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தீபாராதனையும் நடைபெற்றது. காலபைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு பெங்களூரு பகுதியிலிருந்தும் சேலம், மேட்டூர், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சாம்பல் பூசணி, எலுமிச்சை பழம், தேங்காய் தீபங்கள் போன்றவற்றை ஏற்றி வழிபாடு செய்தனர். கோவிலில் கூட்டம் அதிகம் கூடுவதை தவிர்க்க கோவிலை சுற்றி வருவதற்கு தடை விதிக்கப்பட்டு பக்தர்கள் விரைவாக சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டதால் கூட்டம் கூடுவது தவிர்க்கப்பட்டது.